அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டூ மெயின்ஸ் இருக்கக்கூடிய யூனிட் ஒன்னை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட் ஒன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களுடைய ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் செவனை அப்படியே எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா எலாபரேட் பண்ணி நல்ல விரிவாக்கம் செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மொத்தம் எத்தனை பிடிக்கிறோம் அப்படின்னா, மூணு பகுதிகளாக பிரிக்கிறோம். சரியாங்க? ஸோ இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூணு பிரிவுகளாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சிலபஸை உள்ளே போய் பார்த்துடலாம். பாருங்கள், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. சரியாங்க? ஸோ போன வட்டம் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடோ அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு பற்றின அதிகமான கேள்விகள் வந்து கேட்கப்படுவோம். ஓகேங்களா? அதனால ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுங்க அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்றதுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. அதே ஃப்ரேம் ஒர்க் தான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியாவை பற்றியும் படிங்க, ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பனாகவே நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரியாங்க? உள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன். சரிங்களா? ஐரோப்பியர்களுடைய வருகை எப்படி இருந்துச்சு? அப்போ இந்த ஐரோப்பியர்கள் அப்படின்றது யார் யார்? ஓகேங்களா? இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த யூனிட் செவனு அப்புறம் அந்த எயிட் இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே இருக்கும். சரியாங்க? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஏர்லி அப்ரைசிங் எகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த பிரிட்டிஷ் அப்படின்றது யார், எப்படி இந்த பிரிட்டிஷ் ரூல் வந்துச்சு, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐஎன்எம்ல. சரியாங்க? அதே விஷயம் தான் இங்கே மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், போர்ச்சுகீஸ் யார், டச் யார், இங்கிலீஷ் யார், டானிஷ் யார், ஃப்ரெஞ்சு யார், இவங்கெல்லாம் எப்பப்போ வந்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருந்துச்சு, அப்புறம் எப்படி வந்து பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றது இங்கே எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த கர்நாட்டிக் வார் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கர்நாட்டிக் வாராக இருக்கலாம், ஆங்கிலோ இந்தோ வாராஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய சில வார்ஸ், ஓகேங்களா? ஸோ மராத்தா வார்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ கண்டினியூஷனாக பார்க்கும்போது எப்படி எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலுக்கு எகெயின்ஸ்டாக இவங்க அப்ரைஸ் ஆனாங்க, எப்படி துணிந்து எழுந்தார்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. சரியாங்க? அப்போ துணிந்து எழுதும்போது எதை கொடுத்துட்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தமிழ்நாடு பேசிஸாக கொடுத்துட்றாங்க. சரிங்களா? முதல் விஷயமே நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலூர் மியூட்டினி தான் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு தொடக்கமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1857 ரிவால்ட்டே. ஓகேங்களாங்க? ஸோ அதனால் நம்ம எப்படி பார்ப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலூர் மியூட்டினி பார்த்துருவோம். உள்ள தமிழ்நாடுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இது எந்த இயர்லேருந்து, ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம வந்து படிக்கணும். எந்த ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்தாலுமே, எந்த ஒரு நீ வரலாறு எடுத்தாலுமே அதை குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சரியாங்க? குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வரிசைப்படுத்தல் எப்படி இருக்கும், இந்த காலகட்டங்களில் எதை அடிப்படையாக கொண்டது, இந்த காலகட்டங்கள்லாம் எதன் அடிப்படையில் இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன அடிப்படையான காலகட்டம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி எங்கே இருந்து தொடங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1707. ஓகேங்களா? இந்த 1707 இருந்து இந்த வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்துகிட்டு இருக்கும். இது ஆஃப்டர் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களாங்க? ஆஃப்டர் அவுரங்கசீப், அவுரங்கசீப்பை பற்றியும் பார்க்கணும். அவுரங்கசீப்பை பற்றி பார்த்துட்டு தான் நம்ம நிறைய விஷயங்கள் உள்ளே போவோம். ஸோ இதெல்லாம் அப்போ இது எல்லாமே எது வரைக்கும் சார் அப்படின்னா, இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வரைக்கும் ஒரு பார்ட், முழுக்க முழுக்க ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. யார் யார் இந்தியாவுக்குள்ளே வந்தா, என்னென்னலாம் நடந்துச்சு, எவ்வளோ வார்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பார்த்தோம், பார்த்துருந்தோம், எதில் நம்ம தோல்வி விட்டுறோம், எதுலலாம் வெற்றி அடைஞ்சோம், வெற்றி அடைஞ்சு ஏன் பயன் இல்லாமல் போச்சு, இது எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் ஒன்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியாங்க? ஸோ இதெல்லாம் நான் எங்கே சார் படிக்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லைடில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இருக்கு பாருங்க, ஐரோப்பியர் வருகை, வேற எதுவும் இல்லை, இது 11th புக்கு, நியூ புக்கு. சரிங்களா? 11th நியூ ஹிஸ்ட்ரி புக்கு, டிஎன் எஸ்சிஇஆர்டி. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய 11th புக்கு தான். 11th புக்கில் இருக்கக்கூடியது பாருங்க அப்படின்னா, ஐரோப்பியர் வருகை, ஆட்சி, ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், தொடக்க கால எதிர்ப்புகள், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆயிரும். ஓகேங்களாங்க? இதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸுக்கான புக்கு நான் சொல்லுவேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புக்கை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீ தான் நம்ம கிளாஸே போக போகுது. அதனால முழுக்க முழுக்க நம்ம சோர்ஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி சார் படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா,
நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு லைவ் கிளாஸ் நோட்ஸ், லைவ் கிளாஸ் நோட்ஸ் அதுவும் ஒரு சோர்ஸ் தாங்க. ஏன்னா அந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலேருந்துமே எடுத்ததாக இருக்கும், ஓகேங்களா. ரெண்டாவது உங்களுக்கு என்ன கொடுத்துருவேன்னா ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருவேன், ஓகேங்களா. மூணாவது ஸ்கூல் புக், டிஎன் ஸ்கூல் புக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுதான் பேஸு. இந்த பேஸிலிருந்து நான் சொல்லிவிட்டு நீங்கள் அதை போய் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் அ மினிட்ல நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடிச்சிடலாம். எந்த டவுட் இருந்தாலும் அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணிடலாம், சரியாங்க. ஸோ யூனிட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியே போக தேவையே இல்லை, இந்த கிளாஸே உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். அப்போ ஃபேஸ் ஒன்னுக்கு 11th புக்கு ஹிஸ்ட்ரி மறந்துடாதீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ உள்ள வருவோம், இங்கே வரும்போது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஐஎன்எம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. இதில் மாடரிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, சரிங்களா. மிதவாதிகள், தீவிரவாதிகள், இப்போ டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ இது வரைக்குமே இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ், ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்கு, சரியாங்க. அதாவது மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு பிரியறதுக்கான காரணமே நம்ம உள்ள எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி இந்த காந்திய நெறா அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு முன்னாடி ஓகேங்களாங்க என்னென்ன அமைப்புகள்லாம் இருந்துச்சு, ஓகேங்களா. அப்போ காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பு மட்டும்தானா அப்படின்னா ஏஓகே மட்டும்தானா, இல்லை அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அமைப்புகள் இருந்தாங்க. அத்தனை அமைப்புகளும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு மறைமுகமான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேர்முக எதிர்ப்பை தெரிவித்த சில நபர்களும் இருக்காங்க, சரிங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்துட்டு தான் வரப்போகிறோம். இந்த லைன், இந்த ரெண்டு லைன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ஓகேவாங்க. இந்த ரெண்டு லைன் கூட கிடையாது, இந்த பார்ட் மட்டும், சரிங்க. காந்திய நேராக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமான வெயிட்டேஜான ஏரியா, அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 12 கிளாஸாவது தேவைப்படும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இதை ஃபினிஷ் பண்ண என்ன பண்ணிடுங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, ஓகேங்களா. என்னென்ன மூவ்மெண்ட்லாம் இருந்துச்சு, ஓகேங்களா. புரோஸ்டர்ஸ் பை புலித்தேவர் அப்படியே வந்துருச்சு பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், குயிலி அண்ட் அதர்ஸ். இது அப்படியே எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் 8லையும் சில விஷயங்களில் படிச்சிருப்பீங்க, ஏர்லி அகேன்ஸ்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் உள்ள படிச்சிருப்பீங்க, தமிழ்நாடு வைஸாக யார் யாருன்ட்டு. அப்போ இது எங்கே போயிருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலகட்டங்களை கொஞ்சம் பின்னாடி நகர்த்தி போயிருது, ஓகேங்களா. அப்போ இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இதில் இருந்து எவால்வ் ஆகி இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும்னு சொல்லி கொண்டு போனதும் ஐஎன்எம் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும் அது, சரியாங்க. அதனால நம்ம இதை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎன்எம்க்கு முன்னாடி, ஓகேங்களா, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ள போவோம், ஓகேங்களா. ஒரு ஒரு வருஷம் ஒரு வரிசை பிரகாரம் இருக்கணும் அப்படின்றதுனால, சரியாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும், ஓகேங்களா, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது எதில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டூவில் வரும், சரியாங்க. ஃபேஸ் த்ரீ அப்படின்றது முழுக்க முழுக்க யாருக்காகவே ஒதுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பண்ணவங்கெல்லாம் யார் யார் எல்லாரையுமே கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க, அதுவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்போம், ஓகேங்களா. குறைஞ்சபட்சம் நம்ம பார்க்க வேண்டிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25ல இருந்து 30 நபர்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருவோம், ஓகேவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபேஸாக ஃபேஸ் ஃபோரில் இருக்கிறது, ஓகேங்களா. ஃபேஸ் ஃபோரில் இருக்கிறது நம்ம ஐஎன்எம் யூனிட் 7ல் ஐஎன்எம்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் யார் யாரை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதியை எதிர்த்த ராஜாராம் மோகன் ராய், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேசவ் சந்திரசென், ஓகேங்களா. ஸோ இவங்களை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம், சரிங்களா. அடுத்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு பாருங்களேன். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று திரவிடியன் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி போகும், அதாவது நீதி கட்சியின் அடிப்படையில் அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்திருக்கும், ஆனால் அது எப்படி இருந்திருக்கும்னா ஒரு அமைப்பு மாதிரி இருந்திருக்கும், சரிங்களா. ஒரு சொசைட்டி மாதிரி இருந்திருக்கும், அந்த சொசைட்டி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த நீதி கட்சி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்போ பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா தலைவர்களை பார்க்கும்போது நீதி கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தவங்கலாம் யார் யார், நீதி கட்சியின் அடிப்படையில் இருந்தவங்க யார், ஓகேங்களா, நீதி கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் இருந்தவங்க யார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்த்துருவோம். இது லாஸ்ட் டாபிக், ஓகேங்களாங்க. சோசியோ ரிலீஜியஸ் மூமெண்ட் ஃபேஸ் ஃபோரில் பார்ப்போம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்து நம்ம வந்து இந்த சாப்டர் வந்து என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருவோம்.
சரியாங்க, ரொம்ப வெயிட்டேஜான சாப்டர், 40 மார்க்குக்கு இருக்கு. எப்படினாலும் கேட்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைவர்களை பத்தி ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க, அதாவது எம்சிக்யூ டைப்ல கேட்பாங்க. அதனால நம்ம நாளை ஈஸியா என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா படிச்சுக்க முடியும், இந்த கண்டென்ட்டை மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பார்க்கும்போது நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதுறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே சார், எப்படி இதை நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஓகேவாங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா, வாசித்து கொண்டே இருக்குன்னா வாசித்து கொண்டே இருக்க வேண்டியதான் சரிங்களாங்க. அதனால ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிளாஸஸை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோம் மூணு ஃபேஸாக. இதான் மூணு கோர் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப மேஜராக இருக்கக்கூடிய ஒரு மூணு ஃபேஸஸாக பிரிச்சுக்கிட்டு நம்ம இதை என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா படிக்க போறோம். இதுக்கான சோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கூல் புக்கு, ரெண்டாவது ஸ்பெக்ட்ரம் ஓகேங்களா, மூணாவது ஓகேங்களா இதே ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய காந்தி, நெஹ்ரு, டாகூர் ஓகேங்களா, அண்ட் அதர் எமினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அதர் எமினன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு சரிங்களா, அதர் எமினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. இந்த புக்கையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சேர்த்து பார்க்க போறோம். எதுக்கு சார் இந்த புக் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இத்தனை தலைவர்கள் ஓகேவாங்க, டிஎஸ்எஸ் ராஜராஜன், ராஜாஜி ஓகேங்களா, சத்யமூர்த்தி எல்லாமே சரிங்களா. இங்க பார்க்கும்போது தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள்லாம் யார் யார் ஓகேங்களா, அப்புறம் இந்தியா ஓகேங்களா, இந்தியாவை பொறுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் யார் யார் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். அதே சமயம் உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாரையுமே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால இந்த புக்கை வந்து என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொண்டு வர போறோம் சரியாங்க. ஸோ இந்த இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்க அப்படின்னா முடிச்சிருவோம் ஓகேங்களா. மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்க்க வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும், நீட்டாக சிம்பிளாக படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேவாங்க. ஸோ அதனால தான் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சாச்சு சரிங்களாங்க. ஃபேஸ் 1ல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், ஏர்லி ரைசிங் எகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் ஓகேங்களா, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட். ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரீடம் மூமெண்ட்ல யார் யாரை பார்ப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார், கட்டபொம்மன் இவர்கள் எல்லாரையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாடரேட் செக்ஸ்டமிஸ்ட், இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐஎன்சியை பற்றி பார்த்துட்டு எப்படி மாடரேட் செக்ஸ்டமிஸ்ட் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ட் ஆயிரும். ஃபேஸ் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்கள் சரியாங்க, டேரக்டாக இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்போம். ஸ்ட்ரகிள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபைட்டர்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்து ஃபேஸ் 4ல தான் நம்ம சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்றத பார்ப்போம் சரியாங்க. அதே இதில் கடைசியாக நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தென் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருவோம் ஓகேவாங்க. ஸோ இப்படி தாங்க இந்த கிளாஸ் போகுது ஓகேங்களா. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம என்னென்னு பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ராங்காக கேளுங்க, புரியலன்னா எத்தனை தடவை வேணாலும் சொல்லித்தர தயாராக தான் இருக்கும் ஓகேங்களாங்க. நன்றி. புக்கு சோர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் உள்ள இன்னொரு கிளாஸ் வரும், லைவ் கிளாஸ் லைவ் கிளாஸ் வரும்போது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ 11th புக் இஸ் அ சோர்ஸ் புக் ஃபார் த ஃபஸ்ட் பார்ட். இந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கான சோர்ஸ் புக் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 11th புக்கு ஓகே சார். அடுத்து இங்கே சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கில் உங்களுக்கு இருக்குது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து தருவோம் சரிங்களா. சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு சின்ன பார்ட்டு கிடையாது, அது ஒரு பெரிய பார்ட்டு சரியாங்க. ஸோ அதை அந்த 10th புக்கில் இருக்கிறது படி படித்தாலுமே நம்மளுக்கு பத்தாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து படிக்கணும். அதனால் தனித்தனியாக பிரித்து படிச்சுக்கோங்க, அந்த தனித்தனியாகவே நோட்ஸையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மேக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.